பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ செய்தியை கேட்க நாம் ஆயத்தமாவோம். நான் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12:2 வாசியுங்கள். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்த ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது. ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம்முடைய நினைவில் உடனே வர வேண்டியது 3 காரியங்கள். பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் பொக்கிஷங்கள். அல்லேலூயா. இதை அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டிய காரியங்கள். ஆசீர்வாதம் சொன்னாலே அநேகருக்கு பணம் மட்டும்தான் கண்ணு முன்னால் நிற்கும், இல்லை உலகத்தில் உள்ள பொருள் மட்டும்தான் கண்ணு முன்னால் நிற்கும். அது தவறு. ஆசீர்வாதம் என்று சொன்னால் பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோக பொக்கிஷங்கள். அல்லேலூயா. இந்த 3 சேர்ந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் சுதந்திரிக்கணும், நாம் விசுவாசிக்கணும், நாம் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நமது வாழ்விலே நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார் சொன்னார் என்று மட்டும் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, சொன்னதை நாம் அனுபவிக்கணும், நாம் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும், அது நம்மிலே வெளிப்பட வேண்டும். அதற்காக இன்றைக்கு சில தேவ வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் ஒரு ஆசீர்வாதம் அப்படி சொல்லும் பொழுது என்ன அடிப்படையில் நம்ம சொல்லுகிறோம்? 1, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் எனக்கு வருவதால் நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஒரு பிளஸ்ஸிங், நானே ஒரு பிளஸ்ஸிங், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிலும் நானே ஒரு ஆசீர்வாதம், நானே ஒரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அதான் அந்த ஐ ஆம் எ பிளஸ்ஸிங், நான் ஒரு ஆசீர்வாதம். இதை பார்க்கும்போது கலாத்தியர்லே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கலாத்தியர் 3:13 வாசியுங்கள். 13:14, மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம், ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே ஏறி ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவை மரத்திலே தன் ஜீவனை நமக்காக கொடுத்த பொழுது நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதோடு கூட நம்முடைய சாபங்களும் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எந்த ஒரு வார்த்தையின்படியான சாபம் யாருக்குள் இருந்ததோ அத்தனை பேருடைய சாபங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே அது மாற்றப்பட்டு விட்டது, நம்மை விட்டு விலகி போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ அதற்கு அடுத்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகத்தான் இயேசு சிலுவை மரத்திலே தொங்கி சாபத்தை முறித்தார். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற இந்த வார்த்தையும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் அங்கே சாபத்தை பரிகரித்ததன் மூலமாக புறஜாதிகளாகிய நாம் யார் யார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ,
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் வருகிற இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறோமோ நமது வாழ்விலும் அப்படியே வருகிறது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி சிலுவை மூலமாக எனக்கு அந்த சிலுவையினால் ரட்சிக்கப்பட்ட அந்த சிலுவையோடு சம்பந்தப்பட்ட சிலுவையிலே இயேசு பாவத்தை ஆணியடித்த அந்த நிலையில் வாழுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இது பரிபூரணமாக சொந்தமாகிறது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நான் எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நான் எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்று என்னை சொல்லுவது என்று கேட்டால், அது இயேசு சிலுவையிலே அதற்கான எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் அப்படியே உனக்கும் வருகிறது என்று இங்கே எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அறிக்கை பண்ணுகிறோமோ, அது நம்முடைய வாழ்விலே செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு வசனம் இருந்தாலும், எத்தனை வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோமோ, எத்தனை வசனங்களை வாயினால அடிக்கடி வாழ்க்கை சூழலிலே அறிக்கையிட்டு கொண்டு இருக்கின்றோமோ, அந்த காரியங்கள் தான் நமது வாழ்விலே செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மற்றது எட்டு சுரைக்காய் போல அங்கே இருக்கும், வாசிக்கலாம், ரசிக்கலாம், ஆனால் ருசிக்க முடியாது. ருசிக்க வேண்டும் என்றால் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்துட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது சொல்லி காட்டினாரா, எழுதி தந்தாரா? இல்லை, வசனத்திலிருந்து நாம் விசுவாசிக்கிறோம். என் பாவங்களை நான் அறிக்கையிட்டேன், இயேசு என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து ரட்சித்து விட்டார். அதே போலதான் எப்பொழுது என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசு ரட்சிப்பை தந்தாரோ, அப்பொழுது என் சாபங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறி போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கொஞ்சம் பலமாகவே சொல்லுவோம், என்னுடைய எல்லா சாபங்களும் என்னை விட்டு நீங்கி போயிட்டு. அல்லேலூயா. அது உண்மை. என் பாவம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிட்டு நான் பரலோக ராஜ்யம் போவேன் அப்படின்னு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி என் சாபமெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிட்டு நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது போல இதையும் விசுவாசிக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு நம்மை கலங்கடித்துக் கொண்டிருக்க கூடாது. ஒரு நாள் நான் பாவி, இன்னைக்கு நான் பாவி அல்ல. ஒரு நாள் நான் சாபம் பிடிச்சவன், இன்னைக்கு நான் சாபம் பிடித்தவன் அல்ல, நான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் கூடவே கொஞ்சம் சொல்லி சொல்லி பாருங்க, நம்ம ஆட்களுக்கு வாய் கட்டு ரொம்ப ஜாஸ்தி. வீட்டில் போனால் வாய் திறக்கும், திறக்க வேண்டியதுக்கு திறக்காது. அது உங்களுக்கு என்னமோ எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் திறக்கணும் வாய் நல்லா. அல்லேலூயா. வசனத்தை அறிக்கை செய்ய, விசுவாசத்தை அறிக்கை செய்ய எப்பொழுதும் வாய் திறக்கணும். சபையிலே வாய் திறக்கலைன்னா வீட்டில் இதுக்கு திறக்குமா? அதனால் அடிக்கடி கொஞ்சம் சொல்லிகிட்டே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். அது இங்கேயும் செய்யுங்க, வீட்டிலையும் செய்யுங்க, பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஆமென். நம்முடைய வாய் கர்த்தருடைய நன்மையான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதனால் தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வாய் கட்டு மாறட்டும், திறக்கட்டும், அவசியம் இல்லாததற்கு வாய் அடைத்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு சிலுவை மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பூமிக்குரிய நன்மையிலே நாம் யாரு? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாமே ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆமென்? அல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பாப்பமா? நான் ஒரு ஆசீர்வாதம். இத 10 தடவை சொல்லுங்க டெய்லி, சொன்னாலே கிரியை உண்டாகிவிடும். அல்லேலூயா. நான் ஏன் தான் இருக்கணும் அடிக்கடி சொல்றீங்களா? நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்றீங்களா? இதெல்லாம் ஒரு விசுவாசி வாயில வரலாகாத விஷயங்கள். அது அந்த ஆளுக்கு பேரு விசுவாசியே இல்லை. அவிசுவாச வார்த்தையை சொன்னா உங்க பேரு அவிசுவாஸ். விசுவாச வார்த்தையை சொன்னா உங்க பேர் என்னது? விசுவாஸ். அதனால இது ஒரு பழக்க வழக்கம், நினைச்சு கூட சொல்ல மாட்டாங்க, நினைக்காமலேயே வரும். அந்த பழக்க வழக்கத்தின் கட்டுகள் முறியடிக்கப்படணும். சாதா பேசினாலும் நல்ல வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. நல்ல விசுவாச வார்த்தையை பேசணும். அதனால உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சு போகாது. அந்த விசுவாச வார்த்தை
உங்களுக்குள் ஏதாவது கட்டுகள் இருந்தால் அந்த கட்டுகளை உடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10 தானே, ஒரு கை எடுத்து வாஸ்திருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசி. போதும் போதும், பாருங்கள், இந்த விஷயம்தான் ஒரு பெரிய கீ ஃபார் சக்சஸ், ஒரு வெற்றியின் சாவி இந்த வசனத்தில் தான் இருக்கு. எதை விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு நீதியாக எண்ணப்படும். அடுத்தது அது உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், அதை அப்படியே வாயினால் கன்ஃபஸ் பண்ணும்போது, அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகுது, விடுதலை. ரட்சிப்புன்னா கிரியை, கிரியை. உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது அது ஆண்டவர் நம்ம நீதியாக எண்ணுகிறார். அதை தைரியமாக வாய திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது அது அங்கிருந்து ஒரு கிரியையாக என்ன செய்கிறது, புறப்படுகிறது. அப்போ அதே விஷயம்தான் இங்கேயும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய எல்லா சாபங்களையும் முறித்து போட்டார். இதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். இருதயத்தில், இருதயத்தில் விசுவாசித்தா இந்த வசனத்தில் உள்ள நீதி அப்படி எனக்கு கிடைக்கும். அது நீதி என, இயேசு சாபத்தை முறித்தார், அது எனக்கு சொந்தம் என்று நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். அடுத்தது வாயினாலே அதை அறிக்கை பண்ணும். அதான் அந்த அறிக்கை, நான் ஆசீர்வாதம், அல்லேலூயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பிறருக்கு ஆசீர்வாதமானவன், என் வாழ்க்கை ஆசீர்வாதம், எனக்கு என்னிடத்தில் சாபம் இல்லை, என் சாபமெல்லாம் இயேசு முறித்து போட்டார். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள், இதை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண எல்லாம் ஓடிப்போ. நாம் அறகுறையாக விசுவாசித்து அறிக்கையும் செய்யாமல் இருப்போம்னா இதெல்லாம் வந்து சுற்றி நிற்கும். அப்போ நம்ம நினைப்போம், ஏன் இயேசு எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாராமே, அப்புறம் ஏன் எனக்கு அந்த சாபம் இந்த சாபம்னா, வழி திறந்து கொடுத்துருக்கதே நீங்கள் தான், உங்களுடைய அவிசுவாசத்தினால, நீங்கள் அறிக்கை செய்யாதனால அது உங்களை சூழ நின்று கொண்டே இருக்கிறது. அது அங்கே நிற்கிறதுக்கு அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை, நமது வாழ்வில் அந்த சாபம் தலை தூக்க முடியாது. ஆனால் ஏன் தலை தூக்குது, நாம தான் இடம் கொடுத்துருக்கோம். வரக்கூடாதுன்னு வச்சதை நாமளே கூட்டிட்டு வந்தோம்னா என்ன பண்றது? இப்படி நிறைய விஷயம் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. அதனால அன்பானவர்களே, இருதயத்தில் நல்லா விசுவாசிங்க. வசனம் வசனம் தான், எழுதப்பட்ட வார்த்தை ஒன்றும் புள்ளியோ வள்ளியோ மாறாது. அல்லேலூயா. சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டார்னா மீட்டார், ஆமேன். அப்புறம் எப்படி சாபம் என் வாழ்க்கையில் இருக்க முடியும், எப்படி சாபம் தலை காட்ட முடியும், முடியாது. அதை நல்லா விசுவாசிங்க, 100க்கு 100. விசுவாசிக்கிறதோடு கூட நல்லா வாயினால் என்ன பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் நமக்கு இந்த பிரச்சனை தான் ஜாஸ்தி. நிறைய பேருக்கு இருதயத்தில் கூட விசுவாசிப்பாங்க, வாயினால் என்ன பண்ணுறது கிடையாது. அப்போ வாயினால் அறிக்கப்படணும்னா முழுசாக விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். முழுசாக ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம்னா அதை அப்படி டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இது இப்படி தான், அது அப்படி தான் நடக்கும், அப்படி சொல்லிடுவோம். நம்ம உள்ளே கொஞ்சம் அறகுறை இருக்கிறனால தான் என்ன செய்வோம், திடீர்னு பட்டுன்னு சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு நடக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது. அப்போ அர்த்தம் என்ன, இங்கே கொஞ்சம் விசுவாசம் குறைவாக இருக்கு, முழு தைரியமாக இருந்தால் டக்குன்னு பேசுவோம் அதை பற்றி. இதுதான் நம்முடைய நிலைமை. அப்போது கொஞ்சம் அறகுறை அறகுறையாக இருக்கு. இன்னைக்கு அதை முழுமையாக இயேசு செய்து முடித்தார். என் பாவத்தில் ஏதோ ஆண்டவர் வந்து ஒரு 95% பாவத்தை மன்னிச்சுட்டு பாக்கி 5% அப்படி விட்டு வச்சாரா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அப்படியே நடந்துச்சு. அப்போ அந்த 5% மன்னிக்கப்படாத பாவத்தினால தான் இப்போ துன்பம் வந்துக்கிட்டு இருக்கா? அப்படி கிடையாது. மன்னிச்சார்னா 100க்கு 100 மன்னிச்சார்னா அர்த்தம். ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா, ஏதோ ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போது இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இயேசு எப்படி பாவ மன்னிப்பை தந்தாருன்னா அது 100% பாவத்தை கம்ப்ளீட்டாக மன்னிச்சிட்டார். ஒரு பாவத்தை கூட பாக்கி வைக்க மாட்டார். நம்ம அறிக்கை பண்ணினதும் சரி, ஏன்னா எல்லாத்தையும் அறிக்கை பண்ண முடியுமா, சிலதெல்லாம் மறந்தே போயிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் இயேசு என்ன பண்ணார், மன்னித்தார். கம்ப்ளீட் நம்ம வாழ்க்கையில் பாவம் முழுசையும் மன்னித்தார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சாபம் முழுசையும் என்ன செய்தார் சொல்லுங்க, நீங்களாக்கினார். அல்லேலூயா, அல்லது முறித்தார், ஆமென். அதில் தைரியமாக விசுவாசிங்க. யாருக்காவது எதிர் சிந்தனை வந்துக்கிட்டு இருக்கா,
அப்பயா இது இருக்கு, அப்பயா அது வந்துச்சு, அதெல்லாம் நம்ம அறிக்கை செய்யாததுனால தானே தவிர, இனி முழுசுமா விசுவாசித்து நல்லா அறிக்கை பண்ணும் போது அந்த கட்டுகளும் மாறிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பதிவு செய்து கொள்ளுங்க. அடிக்கடி நீங்க இதை அறிக்கை செய்தா கூட நல்லது, எழுதி கூட வச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கிறிஸ்து மூலம் எனக்கு வருவதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்றபடி நான் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், அதனால நான் ஒரு ஆசீர்வாதம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது நம்மால் வந்தது அல்ல, இது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் சிலுவையில மரித்ததுனால அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படியே புறஜாதிகளுக்கு வரும்படி அவர் ஒரு அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அருளினாலே, அந்த கிருபையினாலே நான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்க எல்லாருமே இதை எழுதணும்னு சொல்றேன். நிறைய பேர் வாழ்க்கையில இந்த கட்டுகள்ல இருந்து எழும்ப வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. கடினமா உழைத்தும் ஆசீர்வாதம் முழுமையுமா இன்னும் வரல, காரணம் எல்லாம் இங்கதான் இருக்கு. அதனால இந்த வார்த்தைகளை ஒன்று எழுதி வச்சு உங்க தனி ஜபத்திலையும் குடும்ப ஜபத்திலையும் இந்த வார்த்தைகளையும் அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணுங்க. சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றதை பார்க்கலாம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மூலமாக எனக்கு சொந்தம், ஆகவே நான் ஆசீர்வாதம். ஆகவே என்னை ஆசீர்வதியும்னு கூட கேட்க வேண்டியதில்லை, ஆகவே நான் யாரு, நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக, இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டதால் நான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். முதல்ல சொன்ன பாயிண்ட்ல இது இணைஞ்சு இருக்கு, இருந்தாலும் இதை ஸ்பெஷலா சொல்லணும். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டதால் நான் ஒரு ஆசீர்வாதம். என்ன, இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், சாபத்தை முறித்தார். ஆனா அதனால உலக மனுஷன் எல்லாருக்கும் சாபம் போயிடுமா? இல்ல. யார் அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டமோ நமக்கு தான் சாபம் மாறும். ஒரு அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய சாபங்களை நீக்குவதற்கு, எல்லாருடைய பாவங்களை, மனுக்குலத்தின் பாவத்தை, மனுக்குலத்தின் சாபத்தை, மனுக்குலத்தின் தரித்திரத்தை, மனுக்குலத்தின் சமாதான கேடுகளை, இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அதனால முழு மனுக்குலத்துக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. ஏன்னா அவன் வரவே இல்லையே, இயேசுவை தேடவே இல்லை. அப்போ நம்ம இயேசு கிட்ட வர்றோம், அவர்கிட்ட இருந்து இதை பெற்றுக்கொள்ளுகிறோம், பாவம் மன்னிப்பை, சாப விமோசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலதான் சொல்றது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் வருகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ள அல்லாம கிடைக்காது. அதே மாதிரி ரெண்டாவது, அவருடைய ரத்தத்தினால், அவருடைய ரத்தத்தினால். அல்லேலூயா. எபிரேயர் 9:22 வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Praise the Lord. Almost all things are purified with blood. Almost all things, எல்லாம் எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடவே வசனத்தின் சுத்திகரிப்பு இருக்கிறது, பரிசுத்தாவியின் சுத்திகரிப்பு இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிப்பு இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்த வசனத்தினாலே சுத்திகரிப்பு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் போதும் ஆல்மோஸ்ட் ஆல் திங்ஸ், ஏறக்குறைய கொஞ்சம் குறைய எல்லாமே எதனால சுத்திகரிக்கப்படுது? இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா குறைகளும் நீக்கி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதுல இன்றைக்கு சாபம் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அநேகர் சொல்லுவது, எனக்கு பரம்பரை சாபம், ஜெனரேஷனல் கர்ஸ், பரம்பரை சாபம், என் தாத்தா இப்படி பண்ணாரு, எங்க தாத்தாவுக்கு அப்பா இப்படி பண்ணாரு, பாட்டிக்கு அம்மா இப்படி பண்ணாங்க, எங்க அப்பா எங்க அம்மா இப்படியெல்லாம் செஞ்சது, இன்னைக்கு எனக்கு அது விட்டு மாற மாட்டேங்குது, அந்த சாபம் பரம்பரையா எங்க வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த சாபம் உங்களுக்கு பரம்பரையா வருதுன்னு நீங்க சொல்றது எப்படி வருது?
ரத்தத்தின் வழியாய் வருது, அப்படிதானே? அந்த ஒரே ரத்தம் என்ன, மூதாதையர்களுடைய அந்த ரத்தத்தின் வழியாக, அந்த பிளட் லைன், அது வழியா உங்களுக்கு சாபம் வருது. அதே சாபத்தை முறிக்கிறதுக்கு தான் இயேசுவின் ரத்தத்தின் வழியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரிப்பட்ட சாபங்கள், அதை குறித்து நான் அடுத்த பாயிண்ட்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுவேன், இந்த ஜெனரேஷனல் கர்ஸ குறித்து. இப்போ எந்த விதமான சாபமாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அது முறியடிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால் அது முறியடிக்கப்படுது. பழையபடி கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. எனவே இங்கே இரத்தத்துக்குள் வருகிறவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்படுகிறவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவம் அற நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த பாவத்திலிருந்து தான் இந்த சாபம் எழும்பி வருது. இந்த சாபமும் தானாக என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. பாவத்தினுடைய சம்பளத்துல ஒண்ணுதான் எது, சாபம். பாவத்தின் சம்பளத்தில் இன்னொன்று வியாதி, பாவத்தின் சம்பளத்தில் இன்னொன்று இரண்டாம் மரணம். இதெல்லாம் பாவத்தினால் வரக்கூடிய பலன்கள். அப்ப இந்த பாவம் தான் எல்லாத்துக்கும் வேர். பாவம் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு விட்டா இந்த சாபத்திலிருந்து முளைக்கக்கூடிய இந்த வியாதிகள், சாபத்திலிருந்து முளைக்கக்கூடிய இந்த சாபங்கள், பாவத்திலிருந்து முளைக்கக்கூடிய இந்த சாபங்கள், இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசின் நம்ம மேல வைக்கிற ஆளுகைகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னது? நீங்க இருக்க பார்த்தா சரியா புரியல மாதிரி தெரியும். சிந்திக்கிறீங்க, செய்தியில செய்தியோட இருக்கீங்களா? நீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. செய்தியோட இருக்கிறீங்களா? ஆமேன். ஏன்னா சாத்தானுடைய தந்திரம், உங்களுக்கு முக்கியமா எது வருதோ அப்ப பார்த்து உங்களை வேற எங்கேயா சிந்திக்க வைப்பான். அப்படி யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. இது உங்களுக்கான வார்த்தை, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில பாவம் என்கிறது சுத்திகரிக்கப்படும் போது நிச்சயமா சாபம் அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயேசுவின் இரத்தத்தினால் கொஞ்சம் குறைய எல்லாம் என்று சொல்லப்பட்டது, எல்லாம் சுத்திகரிக்கப்படுது. சுத்திகரிப்புக்கு இயேசுவின் ரத்தம் தான். அப்ப இரத்தத்தினாலே நமது பாவங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கப்பட்டு விட்டதென்றால் இந்த பாவத்திலிருந்து தானே சாபம் எழும்பணும். பாவமே இல்லைன்னா சாபம் தங்காதே, அது இருக்க முடியாதே. அப்ப எப்படி சாபம் வர முடியும்? வராது. ஆகவே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதனுடைய மதிப்பை, அங்கே நடந்த பூரண கிரியையை இன்னைக்கு நாம் சரியாய் விசுவாசிக்காதனாலதான் இன்னைக்கு நாம திரும்ப எனக்கு சாபம் இருக்கு, சாபம் இருக்கு, முன்னோர்களுடைய சாபம் தொடருது, ஏன் சாபம் வந்திருக்கு, அவன் சாபம் வந்திருக்கு, ஏன் சொல்லுகிறோம்? இரத்தத்தால் உண்டான மீட்பை பற்றின அந்த மதிப்பு நமக்கு தெரியல. அல்லேலூயா. பாவமே எல்லாத்துக்கும் காரணம். பாவம் இல்லா, பாவத்தின் தண்டனை தானே சாபம். அப்ப பாவமே மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னா பாவத்தின் தண்டனை நம்மை விட்டு விலக்கப்பட்டது, சாபமும் விலக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இரண்டாவது நாம் தைரியமாய் சொல்ல வேண்டியது, இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டதுனால அந்த மீட்பிலேயே சாபம் என்ன செய்யப்பட்டு விட்டது. கொஞ்சம் வாயை தரங்க, பிசாசு கட்டு மாதிரி எல்லாம் இருக்கு சிலருக்கு வாயெல்லாம் பார்த்தா. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின், இயேசுவின், சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு வாய் அப்படி கட்டியே இருக்கும், வாயே திறக்க மாட்டா. ஊழியக்கார இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லு, இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இந்த கேஸ்ல இருக்கு இப்போ, கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டபடியினால் நான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இனி மறுபக்கம் சிந்திக்க கூட கூடாது. ஆமென்,
பிசாசு பழைய நினைவுகளை கொண்டு போட்டு திரும்ப திரும்ப கட்ட வைக்கிறான். விசுவாசத்தை திருடி விட்டால் பழைய பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேல வரும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அவன் விசுவாசம் இல்லாம போச்சுன்னா அவன் பிழைக்க முடியாது, சரிதானே? அதனாலதான் பிசாசு இந்த விசுவாசங்களை திருட பார்க்கிறான். இயேசுவின் இரத்தத்தில் உள்ள அந்த மதிப்பை, மேன்மையை, அது செய்த கிரியையை விசுவாசிக்க கூடாதவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறபடியினால்தான் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, பாதிக்கப்பட்டவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன விஷயம்? என்னால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானதால் இனி நான் ஒரு, புரியுதா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு சொல்லி விளக்கி சொன்னேன். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய நியாயப்பிரமாணம் அல்லது வேத வசனத்துக்கு விரோதமாக செய்த தவறுகளால் உண்டான சாபங்கள், தேவன் வாய் திறந்து சொல்லிய சாபம் இருக்கு. காயினுக்கு சொன்ன மாதிரி தேவன் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சு அதுக்கு கீழ்ப்படியாம் பொன்னால வந்த சாபங்கள் இருக்கு. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து நேரடியா நமக்கு வரக்கூடிய சாபம். இதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை முழுவதும் சுத்திகரிக்கிறது. அதே வேளையில் இன்னி ஒன்று இருக்கிறது, மனுஷனால் வந்த சாபம். நீங்கள் ஏதோ ஒரு மனுஷனுக்கு அறிந்தோ அறியாமலோ தீமை செஞ்சீங்க, அந்த நபர் அவள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டாரு, பெருமூச்சு விட்டார்கள். சிலர் உங்க வாய் திறந்து நீ நல்லா இருக்க மாட்டே, உன் பிள்ளை வழங்காது, உனக்கு அது இருக்காது இது இருக்காதுன்னு வாய் திறந்தே சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் இருக்கு. நீங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கீங்க, அப்ப அது வந்து உங்க தலையில தங்கும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, தங்காது. ஆனா காரணத்தோடு ஒருவன் வேதனைப்பட்டு பேசின வார்த்தை அது என்ன செய்யும் சொல்லுங்க, அது தங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன வயதில் எங்கள் இந்த நாகர்கோயிலில் இந்த டதி ஸ்கூல் ஜங்ஷனில் ஒரு ஐயா ஒருத்தர், அதாவது இந்த ஒரு மூட்டையும் தூக்கிட்டு கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி இருக்கும், அவர் வந்து அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே வருவார். ஒரு ரெகுலர் ஆள் அந்த ஏரியாவில், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அவர் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், காசு கொடுப்பாங்க. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, இவர் வந்து காசு கேட்குறாரு, நான் போ அப்படின்னு துரத்தி விட்டேன். அது சின்ன பிள்ளைத்தனத்தில் ஒரு இதில், அந்த ஆள் இல்லை போக மாட்டேன் காசு கொடுன்னு கேட்குறார். நானும் மாறி மாறி சண்டை போடுறேன், கடைசியில் அவரை மோசமாக பேசுகிறேன், நீ போன்னு சொல். அந்த ஆள் கடைசியில் என்ன சாபம் போட்டு போகிறார். அவருக்கு இருந்த எனக்கு வரணும் வரைக்கும் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி நடந்து உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் காலம், ஒரு 25 வருஷத்துக்கு பக்கத்தில் எனக்கும் கழுத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. அப்போ பாருங்க, காரணத்தோடு அந்த மனுஷன் போட்ட ஒரு சாபம். நமக்கு அன்னைக்கு இந்த சாபத்தை பற்றியோ இதனுடைய காரியங்களை பற்றி தெரியாது, சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டு. கடைசியில் அது அப்படியே வந்தது. அப்போ ஆண்டவருக்கு கிருபையினால ஆண்டவர் அதை மாற்றி தந்தார். அல்லேலூயா. அப்போ இது மாதிரி நிறைய வருது, நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், சிலர் தெரியாம என்ன செய்தோம், எந்த தப்புனால இது வந்துன்னே தெரியாம இருக்குது. ஆனால் இந்த சாபங்கள் இருக்கிறது. அப்போ இதற்கு என்ன செய்யறது? குற்ற நிவாரண பலி. அது பாவ நிவாரண பலி. இது என்னது? இதுக்கு குற்ற நிவாரண பலி. அது இது வந்து ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். கூடவே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஒரு பாதிக்கப்பட்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்கணும். ஐயா, இந்த மாதிரி உங்களை பண்ணிட்டேன், அன்னைக்கு உங்களை காயப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன், உங்களை அடித்தேன், இல்லை உங்களுக்கு இந்த கஷ்டம் வர நான் தான் காரணம், உங்கள் குடும்பத்தில் அந்த கல்யாணத்தை நான் தான் தடுத்தேன், இல்லை உங்களுக்கு அந்த சொத்து வாங்க முடியாமல் போனேன் நான் தான் பண்ணேன், மன்னிச்சிருங்க என்று சொல்லி மனம் திறந்து ஒரு மன்னிப்பு கேட்டாச்சுன்னா உடனே இது கம்ப்ளீட் ரிலீஸ் ஆகிடுது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த சாபத்தின் கிரியங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென். ஒருவேளை அந்த ஆள் மன்னிக்க மனதில்லாமல் போனால், நம்ம இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்ட பிறகு அவனை மன்னிக்க மாட்டேன், உன் அவரு கை பார்ப்பேன், அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன், சரி ஐயா, அது அவருடைய விஷயம். அவர் மன்னிக்காதனால நமக்கு மன்னிப்பு கிடைக்காம போகாது.
கர்த்தர் நமக்கு சொன்ன அவர் மன்னிப்பார். அதோடு கூட நீ இந்த ஆட்கள்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. அல்லேலூயா. உண்மையாய் கேளுங்கள், வெக்கப்படாம கேளுங்க, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சகேயு அவன் செய்த தப்புக்கு நாலத்தனையாய் திரும்ப செலுத்துவேன் சொன்னான். அதுதான் இந்த தன்மை, இந்த தன்மை குற்ற நிவாரண பலி. பழைய ஏற்பாட்டில் குற்ற நிவாரண பலியில அந்த பிரமாணம் இருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன செய்யணும், நம்மால ஒரு பாதிப்பு வந்துச்சா அந்த ஆளுக்கு நம்ம கையில் இருக்கிறத கொடுப்போம், கொடுப்போம், அது நல்லது. இளைய குமாரன் தப்பு செஞ்சான், திரும்ப வந்து அப்பாட்ட பேசும் பொழுது அழகா சொல்றான், இனி நான் குமாரனுடைய ஸ்தானத்தை கேட்டு வரலப்பா, உங்க வீட்டில் ஒரு வேலைக்காரனா என்ன வச்சுக்கிடுங்க. அது என்ன அழகான மனம் திரும்புதல். அல்லேலூயா. தன் பாவத்தை உணர்ந்து, தான் செய்த தவறை உணர்ந்து, இனி அந்த அந்தஸ்துக்கு நான் நினைக்க கூடாது, எனக்கு தகுதி இல்லை, வேலைக்காரனா வச்சுக்கிடுங்க. ஒனேசிமோ என்கிற அடிமை, அவன் வந்து பிலேமோன் என்கிற எஜமான்கிட்ட இருந்து தப்பி ஓடி போயிட்டான். ஏன்னா அன்னைக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தவன், அவன் முத்திர குத்தி இவனை வச்சிருக்கான், இவன் அவன்கிட்ட இருந்து ஓடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணி விட்டான், ஓடி விட்டான். அப்படி ஓடின பொழுது பவுலை சந்தித்தான், ரட்சிக்கப்பட்டான். பிலேமோனும் ஒரு விசுவாசி. அதுக்கு பிறகு பவுல் ஆலோசனை கொடுக்கிறாரு, எப்பா நீ இப்ப ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ விசுவாசி, ஆனா நீ செய்த தப்பு, பிலேமோனுக்கு தப்பு செய்திருக்க, திரும்ப பிலேமோன்ட்ட போ, அங்க போய் நீ திரும்ப அடிமையா இரு. அப்ப அவன் போனான், அவன் ஏற்றுக்கொண்டான். பாத்தீங்களா, அப்ப இதே மாதிரி கரெக்டாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குற்ற நிவாரண பலியினுடைய பிரமாணம் இதுதான். இது ஒண்ணும் இல்ல, ஒரு உணர்வும் இல்லை, நான் செய்த தப்புகள்லாம் சும்மா அப்படி இயேசுவினை மன்னியும் ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிட்டா. பிறர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அது என்ன ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிறரிடத்திலே செய்த தவறுகளுக்காக பிறரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், சிலர் கொஞ்சம் உறுத்துது, நல்லது, இன்னைக்கே அதை செய்யுங்க. இப்போதான் உங்களுக்கு ஃபோன் வசதி இருக்கு, அவங்க எந்த நாடு கடந்து எங்க இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு மன்னிப்பு கேட்கலாம். கேட்கறது ஒரு தடவை தான் கேட்குறீங்க, சரியா கேளுங்க. சும்மா அந்த ஒப்புக்கு சப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. திரும்ப உங்க மனசுலேயே அது திரும்ப நான் கேட்டேனா கேட்கலையா, இது சரியா சரியில்லையான்னு குழப்பம் வரும். கேட்கறது உண்மையான தாழ்மையோட, இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அப்படி தெளிவாக சொல்லுங்க. அப்பொழுது அந்த வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு உங்கள் கட்டுகளை உடைத்து விடுவார். அல்லேலூயா. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். மத்தேயு சுவிசேஷம் 5:22 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஸ்தோத்திரம். இயேசு அழகாய் சொல்லி இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய சகோதரனை பார்த்து நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாது. தயவு செய்து இந்த வார்த்தை எல்லாரும் நல்லா கவனி. இயேசு சொன்ன தெளிவான வார்த்தை, உன்னுடைய உடன் சகோதரர் ஒருவரை பார்த்து நீ நியாயம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க ஒரு வார்த்தை. எல்லாரும் கோபம் கொள்ளக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோம். இங்க நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இது டக்குன்னு முதல்ல வரும், கோபம் தான் முதல்ல வருது. அப்போ நீங்க கோபம் கொள்ளக்கூடாது, நியாயம் இல்லாமல் கோபம் கொள்ள கூடாது. அடுத்தது, அப்படி கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். சகோதரனை யூஸ்லெஸ் ஃபெல்லோ,
வீண, உனக்கு உதவாதவன், இவெல்லாம் இது இருந்து எதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கு என்ன உண்டு சொல்லுங்க, வாய் திறந்து நியாய தீர்ப்பு. அடுத்தது, மூடனே என்று சொல்லுகிறவன் ஏறி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். சகோதரன் என்ன சொல்லக்கூடாது? மூடனே, முட்டாள், ஃபூல், மதிகட்டவனே, இப்படி எல்லாம் சொல்லாத. அப்போ இப்படியெல்லாம் சொன்னாலே எரி நரகம், நியாய தீர்ப்பு, ஆலோசனை சங்க தீர்ப்பு என்று யாரோ ஒருவர் அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இப்படி எல்லாம் நடந்தால், பழைய ஏற்பாட்டில் கொலை, அதுக்கு சமப்படுத்தி இவர் எதை சொல்றாரு, நீ மூடனேன்னு சொன்னாலும் அது தப்பு, நீ யூஸ்லெஸ், வீணனேன்னு சொல்லக்கூடாது, மூடனேன்னு சொல்லக்கூடாது, நியாயம் இல்லாம கோபப்படக்கூடாது, இதெல்லாம் செய்தாலே நீ அவன்கிட்ட திரும்ப ஒப்புரவாகும். நீங்க நினைக்கிறீங்க, அன்னைக்கு சும்மா ஒரு சத்தம் தானே போட்டேன், அவனுக்கு ஒண்ணும் நான் திருடலையே, அவனை ஒண்ணும் நான் அடிச்சு போடலையே, அவனை ஒண்ணும் கொன்னு போடலையே, இப்படி நினைச்சு நீங்க உங்க இருதயத்தை தேற்றிக்கொள்றீங்க. நீங்க செய்தது ஓகேன்னு நினைக்கிறீங்க. பைபிள், இயேசு அழகா சொல்றாரு, நீ அடிக்கிறதும் கொலைபாதகம் செய்யறதும் அது போல, மூடனேன்னு சொல்றதும் வீணனேன்னு சொல்றதும் ஒண்ணுதான். இப்படி சொன்னாலும், சொல்லியிருந்தால், நீ காணிக்க செலுத்துறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவங்ககிட்ட என்ன பண்ணிரு, ஒப்புரவாகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து, அப்ப ஞாபகம் வருது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். இங்க காணிக்க செலுத்த வரும்பொழுது, ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆராதனைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது, இங்க வந்தவுடனே ஞாபகம் வருது, நான் அன்னைக்கு அவனை மூடனேன்ட்டனே, அவன் வேதனையோட போனானே, இவனை வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சத்தம் போட்டனே, அவன் அப்படியே முகம் வாடி போனானே, அப்போ அவனுக்கு என் பேரில் ஒரு குறை இருக்கு என்று இங்க உணர்த்தப்படுது. உணர்த்தப்பட்டா ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை அங்க வச்சுட்டு முதல்ல அவன்கிட்ட ஒப்புறவாயிட்டு வந்து காணிக்கையை செலுத்து, அப்பதான் அந்த காணிக்கையை நான் என்ன செய்வேன், அங்கீகரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் ஒப்புறவாகி வந்திருக்கிறோமா, இல்ல இங்க ஒண்ணு கை வைத்து சொல்லுவா, நான் எல்லா மனுஷனோடும், தேவனோடும், எல்லா மனுஷனோடும் எப்படி இருக்கிறேன், ஒப்புரவா இருக்கிறேன். அங்க வீட்டுல புருஷன்ட்ட சண்டை போட்டு வந்திருக்கோம், மனைவி அடிச்சுட்டு வந்திருக்கோம், இங்க கைய வைத்தனோடனே எல்லாம் கிளியர் ஆயிட்டுன்னு நினைக்காது, இதுல ஒண்ணும் கிளியர் ஆகாது, இது நியாய தீர்ப்ப கை வைத்தி வாங்கறதா, பொய் சாட்சியும் சொல்லி நியாய தீர்ப்ப ஸ்ட்ராங்கா என்ன செய்யறது, வாங்கி பிடிக்கிற வேலை செய்யக்கூடாது. எந்த சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னு கண்டா உடனே ஓடி போயிடணும், வெளியே போய் ஒரு போன் அடிச்சு, பிரதர் மன்னிச்சிருங்க, அப்படி நான் அன்னைக்கு பேசியிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அப்புறம் வந்து கத்தோடைய பந்தியில இருந்தா பந்தி ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதங்களா இருப்பீர்கள். ஆமென். இதெல்லாம் செய்யாம தப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே மேலோட்டமா போயிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஆகவே அன்பர்களே, கவனிங்க, இன்னொரு எச்சரிப்பு கூட அதுல சொல்றாரு பாருங்க, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. எப்படி நீ இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல ஆக்கிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஒப்புரவாகாம மன்னிப்பு கேட்காம உன் காணிக்கையும் செலுத்திக்கிட்டு உன் பலியையும் செலுத்திக்கிட்டு கத்தோடைய பந்தியையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீன்னா ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றாரு, நீ ஒரு பெரிய சிறையில மாட்ட போற, உன்னை நியாயாதிபதிட்ட உன் எதிராளி ஒப்பு கொடுக்க போறான்,
அவன் உன்னை சேவகன்ட்ட கொடுக்க போறான், அவன் உன்னை சிறையில் அடைக்க போறான். ஒரு சிறையிருப்பு உனக்கு வரப்போகுது, பெரிய கட்டு உனக்கு வரப்போகுது. நீ ஒரு காசும் கொடுத்து ஒரு காசு வரைக்கும் கொடுத்து தீர்க்காம நான் அங்கிருந்து உன்னை விடுதலாக்க மாட்டேன். அத்தனையும் நீ அனுபவிச்சு தான் தீர்வ. அதனால இது எல்லாத்துக்கும் பதில் வாய திறந்து ஒரு வார்த்தை மன்னிச்சுக்கிடுங்க. ஒரு வார்த்தை மன்னிச்சுக்கிடுங்க. இந்த மன்னிச்சுக்கிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியலன்னா நீ வட்டியும் முதலுமா ஒரு காசு குறைவின்றி அவ்வளவு உனக்கு கணக்கு தீர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். இது விளையாட்டான காரியம் அல்ல. இன்றைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் போயிருக்கிறது? ஏன் எழும்பி பிரகாசிக்க முடியல? ஏன் ஆசீர்வாதமாய் வாழ முடியல? ஏன் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியல? ஏன் தன்னுள்ளத்திலே விடுதலை இல்லை? இப்படிப்பட்ட காரியம்தான். வாயில வந்தபடி பேசுறது, கையில கிடைச்சபடி கிரியை செய்கிறது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனா ஒரு ஆளுகிட்ட கூட ஒரு மன்னிப்பு கேட்கறது உணர்வு இல்லை. ஆனா எல்லாம் நடக்குது, கடமையாய் நடக்கிறது. ஆனா இது பெரிய நியாய தீர்ப்புக்கு இடம் என்று ஆண்டவர் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். ஆகையினால் தேவ பிள்ளையே, இன்னைக்கு வாயின் வார்த்தைகள், கையின் கிரியைகள், கொடுக்கல் வாங்கல்கள், இவைகளில் அடுத்தாள் எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கும்போதே உணர்வுக்கு வந்தால் இன்றைக்கு அதை சரிபடுத்தி விட்டு கர்த்தருடைய பந்தியில நீங்க உட்காருங்க. அப்படி நாம் திருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பாதிக்கப்பட்டவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை தைரியமா சொல்ல முடியும்? ஆமென். நான் யாருக்கும் அப்படி ஒப்புரவாகாம இருக்கல. எல்லார்கிட்டையும் நான் ஒப்புரவாயிட்டேன், மன்னிப்பு கேட்டேன். சிலருக்கெல்லாம் நான் திரும்ப செலுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை உடையவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாலுமா? ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு பெரிய சத்தம் வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ஆசீர்வாதம். யூ ஆர் எ பிளஸிங். ஸ்தோத்திரம். நத்திங் ஷார்ட் ஆஃப் இட். யூ ஆர் எ பிளஸிங். அன்பான தேவ பிள்ளைகளே, நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். வேத வசன வாக்கு தத்தங்களை நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுவதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு உண்டானது கிறிஸ்து மூலம் வந்ததால் நானும் பெற்றுக்கொண்டேன் ஆசீர்வாதம். அடுத்தது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதால் நான் ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானதால் நான் யாரா இருக்கிறேன்? நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறேன். அடுத்தது வேத வசன வாக்கு தத்தங்களை என் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்வதால் நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே கவனியுங்கள். யாத்திராகமம் 20:5 வேத வசனம் சொல்லுகிறது, நீ விக்கிரகங்களை, சிலைகளை, படங்களை எல்லாம் நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இங்கேதான் முதலாவது சொல்லி இருக்கிறது, பிதாக்கள் செய்த தவறை பிள்ளைகளிடத்திலே 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அல்லது தண்டிப்பேன். ஜீவனுள்ள தேவனை வழிபடாமல், ஆராதிக்காமல், அவருக்கு ஒப்பாக அல்லது பூமியில் வாழ்வனவற்றுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆயிலும் விக்கிரகத்தை ஆயிலும் செய்து அவைகளை சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ செய்தால் நம்மை சிருஷ்டித்தவராகிய தெய்வம் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பேன். அப்படி செய்தவர்களுக்கு, பிதாக்களுக்கு மட்டுமல்ல, யார் செய்தாங்களோ அல்ல இந்த 3-4 தலைமுறை மட்டும் அந்த சந்ததிக்கு நான் தண்டனையை கொடுப்பேன் சொல்றார். இதுதான் ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட், ஜெனரேஷனல் கர்ஸ். தலைமுறையாய் கடந்து வரும் சாபம் அல்லது தண்டனை, பரம்பரை சாபம் என்று சொல்லுவது இதைத்தான். அப்போ நல்லா கவனிங்க, வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நீ தேவனை விட்டு பின்வாங்கினால், தேவனுக்கு பதிலாய் வேறொன்றை ஆராதித்தால்,
உனக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டனை வரும். அடுத்த வசனம் ஆறாம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவன் வேறு ஏதாவதுக்கு நேராய் ஆராதனை செய்து கொண்டிருந்தவன், சிருஷ்டித்தவர் இவர்தான் என்று சிருஷ்டிகரை நோக்கி திரும்பி மனம் திரும்பி ஆராதனை செய்வான் என்றால், சிருஷ்டிகராகிய தெய்வத்திடத்தில் அன்பு கூறுவாய் என்றால், உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய இந்த நல்ல செயலி நிமித்தம் ஆயிரம் தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். ஆமென். ஜெனரேஷனல் கிரேஸ், பரம்பரை கிருபை. தாத்தா விசுவாசி ஆனபடினால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. நீயும் விசுவாசியா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாறும். ஆமென். இது பரம்பரை ஆசீர்வாதம். கொஞ்சம் முன்னாடி சொன்னது பரம்பரை சாபம். பாருங்கள், அப்ப இந்த வசனங்களை நினைவு கூறணும். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே தரித்திரம் என்கிறது ஒரு சாபமா இருக்கலாம். என்னதான் செய்யணும் தெரியல, எங்க முற்காலத்திலிருந்தே நாங்க தரித்திரத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சில பரம்பரை நோய்கள், எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு சுகர் இருந்துருச்சு இருக்குதானே செய்யுது. தாத்தாவுக்கே சுகர், சுகர் ஃபேமிலியா மாறிட்டோம், பிரஷர் ஃபேமிலியா மாறிட்டோம், அப்புறம் கொலஸ்ட்ரால் ஃபேமிலியா மாறிட்டோம் இருக்கத்தான் செய்யுது நிறைய இடத்துல. முறி அடி அதுதான் இன்றைய பிரசங்கம். ஆமா, நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டோம், எங்க தாத்தாவுக்கு இருக்கனால எனக்கு கட்டாயம் வரும். அதுல சிலர் அழகா மகளுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தா மகனுக்கு வரும். எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இந்த கண்டிப்பதுக்கு இயேசு சிலுவையில இதெல்லாம் முறிச்சார் என்கிற கண்டுபிடிப்பை ஏன் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல? ஆமென். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு, இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. மருத்துவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறா, அவ பார்த்துக்கிட்டு என்ன நம்ம ஆராய்ச்சி என்னவா இருக்கணும்? சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. அங்கதான் இது எல்லாமே முறியடிக்கப்படுகிறது. ஆமே ஸ்தோத்திரம். அப்பவும் டைவர்ஸ் ஆச்சு முந்தின காலத்துல, இப்பவும் டைவர்ஸ். எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துல ஒரு டைவர்ஸ். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். வியாதிகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், கொலைபாதகங்கள், கத்தருக்கு ஸ்தோத்திரம், பல விஷயங்கள் சாபங்களை போல இருக்கின்றது, இருக்கலாம். ஒருவேளை அந்த பரம்பரை சாபமே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த பரம்பரை சாபம் எல்லாம் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். வசனம் சொல்லுது, நீ என்னில் அன்பு கூர்ந்து என்னை உத்தமமாய் சேவித்தால் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் மூணாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் தண்டிப்பார் என்கிறத விசுவாசிக்கிறோம். ஆனா அதே வேளையிலே ஒருவன் மனம் திரும்பினால் அவனுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார் என்பதை ஏன் மறந்து விட்டீர்கள்? அல்லேலூயா. உங்க குடும்பம் சாபத்துல தான் இருக்கிறது, உண்மை. ஆனால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு எந்த வசனம் அப்ளை ஆகும் சொல்லுங்க. யாத்திராகமம் 20:5 உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா? யாத்திராகமம் 20:6 உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா? நமக்கு யாத்திராகமம் 20:6 சொல்லுங்க. அதை ஒருக்கா வாசிங்க, ஒருக்கா வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்வதால் நான் ஆசீர்வாதம். எந்த வசனத்தை? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்வதால் ஆயிரம் தலைமுறைக்கும் எனக்கு ஆசீர்வாதம். ஆமேன். இந்த வசனத்தை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆயிரம் தலைமுறைக்கும் எனக்கு என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனி பரம்பரை சாபம்னு அறிக்கை பண்ணக்கூடாது. இது எங்க தாத்தாவுக்கு இருந்து பாருங்க, அந்த பேச்சு நமக்கு என்னத்துக்கு? விட்டுருவோம். இப்பொழுது நான் இயேசுக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் என்னது? அதை ஒன்று வாய் திறந்து சொல்லணும்னு ஒரு ஆசை கூட வராதா உள்ளத்துல?
வாசம் கூட வராதான் சொல்லுங்க. என்ன சொல்லனே தெரியல. இனி இந்த பழைய தொடர் சாபங்கள் எல்லாம் பற்றி நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணாதீங்க. அதை அறிக்கை பண்ணா அதுதான் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எதை அறிக்கை பண்றோமோ அந்த விடுதலை தான் நமக்கு வரும். இருதயத்திலே விசுவாசி, அதனால நீதி உண்டாகும். வாயினாலே அறிக்கை பண்ண அப்பொழுது என்ன உண்டாகும்? ரட்சிப்பு, விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. நல்ல ஸ்மார்ட்டா இருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்றதுனால் அந்த வசனத்தை நான் விசுவாசத்தை அறிக்கை செய்யறபடினாலே நான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சரி, எரேமியா 31:29 படிங்க. 31 வரைக்கும். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன்தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து பாருங்கள், பழைய ஒரு பழமொழி உண்டு, பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் என்ன செய்தது? கூசி போச்சு. சாப்பிட்டது அப்பா. யாருக்கு பல்லு கூசுது? பிள்ளைகளுடைய பல்லு கூசுது. இதுதான் அந்த பரம்பரை சாபம். அப்பா செய்த தப்பு பிள்ளை அனுபவிக்கிறது. அவர் திராட்சை காய் சாப்பிட்டாரு, இதுக்கு கூசுது. ஆனால் ஆண்டவர் எருமையா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது சொல்றாரு, இனி அந்நாட்களில் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள், அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசிப்போ. அப்போ இனி வந்து அந்தந்த ஆத்மாவுக்கு அதன் அதன் இது. அப்பாவனால பிள்ளைக்கு அப்படி அல்ல. இனி அப்பா செய்த தப்பு அப்பாவோட, பிள்ளை செய்த தப்பு பிள்ளையோட என்று சொல்லி என்ன சொல்றாரு? இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த புது உடன்படிக்கை தான் இயேசு சிலுவையில் செய்த புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லியாச்சு, இனி இயேசு சிலுவையில் ஒரு நாள் மரிப்பார், புது உடன்படிக்கை உண்டு பண்ணுவார். அதுக்கு பிறகு இந்த பரம்பரை சாபங்களும் தண்டனைகளும் எல்லாம் முறிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தையும் நம்ம அறிக்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய விசுவாசத்துக்கும் அறிக்கைக்கும். ஆண்டவரே, ஒரு காலத்துல பிதாக்கள் சாப்பிட்டதுக்கு பிள்ளைகள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நீரே சொல்லி இருக்கிறீர், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது அப்படி இருக்காது. அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதே மாதிரி அவனவனுடைய தண்டனைக்கு அவர் தீர்ப்பு கொடுப்பதற்கு நியாயாதிபதியாய் உட்கார போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பரம்பரை சாபம் என்னை தொடருகிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், இதை எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் உரைத்ததையும் அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றினதையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். யாத்திராமம் 12:23 வசனத்திலே, எந்த வீடுகளின் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் அந்த பஸ்கா இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர விட்டாம் ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. இப்போ வாதை வருகிறது, சங்காரம் வருகிறது, தலைப்பிள்ளை சங்காரம். ஆனா அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடை அது என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? கடந்து போகும். அல்லேலூயா. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அந்த வாதை, அந்த சங்காரம், அந்த சாபம் என்ன செய்யாது? உள்ளே வராது. அது கடந்து போய்விடும், கடந்து போய்விடும். அதே மாதிரி தான் உங்க அப்பா காலத்துல அல்லது முன்னோர் காலத்துல ஆண்டவர் பிரியம் இல்லாம நடந்தாங்க,
ரொம்ப தீமைகள் செய்தாங்க, அடுத்த ஆளுகளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட சாபம் உங்க மேல இருக்கு. வஞ்சித்து சொத்தை எடுத்தாக அபகரித்தார்கள், எல்லை கூட மாற்றினார்கள், பொய் கேசெல்லாம் போட்டு ஜெயித்தார்கள், அதிகாரத்தை காட்டி பிடுங்கினார்கள், என்னென்னமோ செய்து அவ்வளவும் அவங்க நினைச்சாங்க ஆசீர்வாதம்னு. அது அவ்வளவும் சாபம். இப்ப அந்த சாபம் அவ்வளவும் யார் கையில வருது? நேர பிள்ளைக்கு கையில வருது. ஆனா என்ன ஆகுது? நீங்க இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலைமுறை அது கடந்து போகும். அல்லேலூயா. அது எப்படி உங்க வீட்டுக்குள்ள வர முடியும், உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியும்? முடியாதுன்னா இது ரத்தம் பூசப்பட்ட வீடு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையிலே அந்த சங்காரமோ சாபமோ வாதையோ பழைய முற்பிதாக்களின் சாபமோ என்ன செய்ய முடியாது, தங்க முடியாது. இட் வில் பாஸ் ஆன், அது கடந்து போகும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ பிள்ளைகள் அப்படியே விசுவாசிக்கும், அறிக்கை பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி 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 அறிக்கை பண்ணுங்க. அது எப்படி என் வாழ்க்கையில் வர முடியும்? அன்னைக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் வீடு பஸ்கா ரத்தம் பூசப்பட்டதோ அதே மாதிரி நான் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அது என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அது என் வீட்டை, என் வாழ்க்கையை, என் தலைமுறையை தாண்டி போய்விடும். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகள் அவங்களும் கவனமா இருக்கணும், அவங்க அதுக்கு பாத்திரமானா இருந்துடக்கூடாது. ஒரு பிள்ளைகளுக்கு தலையில இறங்கிரும், அந்த பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து நல்ல நிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா அவங்களையும் அது தாண்டி போயிடும். என்ன பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். உங்களை எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்கு, கவனிங்க. அவன் என்னென்னமோ படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் பார்த்து பிள்ளைகள் கொஞ்சம் பிரசங்கம் கவனிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆமே. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வாலிப பிள்ளைகள் நீங்க இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு இயேசுக்குள்ள இருந்தா உங்க முன்னோர்களுடைய சாபமோ எதுவும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. சில பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலும் பெற்றோரை குறை சொல்ற பிள்ளைகள், தாத்தா பாட்டியை குறை சொல்ற பிள்ளைகள், அப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டார், இப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். அவர் எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சிருக்கிறார், அத நினை, ஏதோ ஒரு தப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஆனால் அந்த மாதிரி தவறு இருந்தா கூட அது ஒன்ன பாதிக்காம இருக்கணும்னா நீ இளம் வயதிலே வாலிபத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கடந்து வா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள வாழ பழகு. உலகத்துல போய் பாவம் செய்யாத, கண்டவர்களோடு கூடி கெட்ட காரியத்துல போகாத. போனா பிறகு பழையதெல்லாம் சேர்த்து இங்கதான் ஊத்தோம், புரியுதா? அதுக்கு ஆளாகி விடாது. வீணாய் சாபங்களை வாங்கி கட்டக்கூடாது. கட்டுகளுக்கும் சிறைக்கும் சிறையிருப்புக்கும் நம்ம ஆளா மாறக்கூடாது. ஆகையினாலே கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள் நீ இருப்பாய்னு சொன்ன உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா புரிய மாட்டேங்க, சிரிப்பும் கழிப்புமா இருக்கு, விளையாட்டு கூத்து போல இருக்கிறது. பிறகு படுகிற பாட பார்த்தா சங்கடமா இருக்குது. அந்த நிலைமை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. அதனால வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், நல்லா உணர்வடையுங்கள். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்குள்ள இருந்தீன்னா நீ பெரிய ஆளாகி வரும்போது உன் வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்னோர்களுடைய பாவங்கள் அப்ப அது கடந்து போகும், கடந்து போகும். சங்கீதம் 91:10, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எனவே இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு வசனம் கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ரோமர் 3:24 வாசிங்க. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள் இயேசுவின் ரத்தத்தால். அது மட்டுமல்ல, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் யூ ஆர் ஜஸ்டிஃபைட்
by the blood of Christ. Justified, நீதி நீதிகரிக்கப்பட்டீர்கள். அதாவது உங்களுக்கு இனி பாவம், பாவத்தின் தண்டனை, பாவத்தின் தண்டனையாகிய சாபம் இனி வர வாய்ப்பு இல்லை, இவங்கிட்ட அந்த காரியம் இல்லை என்று நீங்க நீதிகரிக்கப்பட்டிருக்கீங்க பிதாவுக்கு முன்பாக. எதனாலே? அந்த இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் பெற்ற மீட்பினாலே. அல்லேலூயா. முதல்ல நான் இயேசுவின் இரத்தத்தினால் உண்ட சுத்திகரிப்பை பற்றி சொன்னேன். சுத்திகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, பிதாவானவருக்கு முன்பாக இவன் சாபத்துக்குரியவன் அல்ல, இவள் சாபத்தை பெறக்கூடியவள் அல்ல, இவன் ஒரு ஆசீர்வாதம், இவள் ஒரு ஆசீர்வாதம் என்கிற அளவுக்கு யூ ஆர் ஜஸ்டிஃபைட், நீதிகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தமா, இதெல்லாம் பெரிய பாக்கியம். நம்ம செய்த தப்புக்கும் நம்முடைய முன்னோர்கள் நடந்து கொண்ட சில காரியங்களுக்கும் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க சாபத்துல தான் இருந்திருக்கணும். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்ததுனால நமக்கு சுத்திகரிப்பு. அப்போ பாவம் போயிருச்சு, அதனால பாவத்திலிருந்து முளைக்கக்கூடிய சாபம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அது மட்டும் இல்ல, அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால பிதாவானவருக்கு முன்பாக நம்ம வி ஆர் ஜஸ்டிஃபைட், நமக்கு ஒரு நீதிகரிப்பு உண்டாயிற்று. இவனுக்கு இனி சாபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, இவன் அதுக்குரியவன் அல்ல என்று ஒரு நீதிகரிப்பு நமக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. எப்படி இவன் இனி பாவி அல்ல, இவள் இனி பாவி அல்ல என்ற ஒரு நீதிகரிப்பு கிடைத்ததோ, அதே போல இனி இவனோ இவளோ சாபத்துக்குரியவர் அல்ல என்கிற நீதிகரிப்பும் நமக்கு கிடைத்து விட்டது. ஒரு அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நான் நிறுத்துகிறேன். நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் போராடி ஜெபிக்க போகிறோம். எல்லா சாப கட்டுகள் மாறணும். நான் உங்களுக்கு சொல்றது, இந்த சாபக்கட்டு சாபக்கட்டுன்னு சொல்றது என்னன்னா, நாமே உண்டாக்கி வச்சிருக்கிறது தான். இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தா நமக்கு ஒரு சாபக்கட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனா நமக்கு இருக்குன்னா நம்மளே அதை என்ன பண்ணி வச்சிருக்கோம், அவிஸ்வாசத்தினால. ஆண்டவர் தந்த அந்த அழகான வசனங்களை விசுவாசிக்காதனால நம்மளே அதை என்ன செஞ்சிருக்கோம், கட்டி வச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த கட்டு என்ன செய்யட்டும், அறுக்கப்படட்டும். அறுக்கப்படணும்னா இங்க நம்ம மனசுல இருந்து தான் அதுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். இன்றைக்கு இனி எனக்கு சாபம் இல்லை, நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஒரு ஆசீர்வாதம். என்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், என்னை சபிக்கிறவன், ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாமுக்கு அதியாம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் என்ன, நீ ஒரு ஆசீர்வாதம். உன்னை அவனா ஆசீர்வதிச்சான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உன்னை அவனா சபிச்சான்னா அந்த சாபம் உங்ககிட்ட வராது, அவங்ககிட்ட என்ன செய்யும், திரும்ப போயிடும். இது தேவ செயல். அதாவது இந்த ஆசீர்வாதம் என்கிற நிலை, நான் ஒரு ஆசீர்வாதம் என்றால் யாரும் என்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யார் என்னை சபிக்கிறாங்களோ. இன்னொன்னு, நான் ஒரு ஆசீர்வாதம், அதனால நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்கவே கூடாது. நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் சபிக்க கூடாது. மத்தேயு 5:44 அழகா சொல்லுது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை யாராவது சபிச்சா நீங்க என்ன செய்யுங்க, ஏன்னா நான் ஒரு ஆசீர்வாதம். ரோமர் 12:14, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். 1 பேதுரு 3:9, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அப்ப மனசை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளுவோம். நான் ஒரு பிளஸ்ஸிங், நான் ஒரு ஆசீர்வாதம், நான் யாரையும் சபிக்க கூடாது. என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் தான் புறப்படணும். நான் முழுவதும் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறேன். பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய பொக்கிஷங்கள், பரலோக பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஸ்தோத்திரம், இந்த வியாதி என்கிட்ட இருக்க முடியாது, இந்த தரித்திரம் என்கிட்ட இருக்க முடியாது, இந்த சமாதானம் இல்லாத நிலைமை என்கிட்ட இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது மரணத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த சாபத்துக்கும் என்கிட்ட இடமே இல்லை. இதெல்லாம் வார்த்தையா சொல்லுங்க, சும்மா சோத்திரம் சோத்திரம்னு அப்படி அந்த ஒரு கடமைக்கு சொல்லாதீங்க. வாய் திறந்து
ஒரு ஸ்மார்ட்டா உற்சாகமா வாய் திறந்து வார்த்தைகளை நல்லா பேசுங்க. சகோதரிகள் எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. பிரதர்ஸ் பேசுங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் ஆண்டவர் நோக்கி பேசு. வாய் திறந்து பேசுங்க எல்லாரும். இன்னும் வாய் திறக்கலையே வாலிப பிள்ளைகளே, வாய் தர தம்பி, வாய் தர. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா நல்லா ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா எனக்கு வந்திருப்பதால் நான் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம். உங்களுக்காக நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் எனக்கு வந்ததால் நான் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம். போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், எந்த இடத்திலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டபடியினால் நான் ஆசீர்வாதம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால பாவம் என்னிடத்தில் இல்லை. பாவம் இல்லை என்றால் சாபமும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பாதிக்கப்பட்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருக்கிறேன். ஆகவே என்னில் சாபம் இல்லை, நான் ஆசீர்வாதம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரிதான் மந்திரவாதம், பில்லி ஜூனியம், இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லைன்னா இல்லைதான். அப்புறம் வந்திருக்குன்னா நாம தான் வருத்தி வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் இன்றைக்கு ஓடி போகட்டும், எல்லாம் ஓடி போகட்டும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க, வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா சோதரம் 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 சோதரம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள தொடங்கி இருக்கிறேன். இனி 1000 தலைமுறை மட்டும் எனக்கு இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு சாபம் இல்லை, எனக்கு சாபம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் நல்லா அறிக்கை பண்றீங்க, ஒரு சிலர் அப்படியே குத்துக்கல் மாதிரியே இருக்கீங்களே. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வராதா? வாய் திறங்க, வாய் திறங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாபம் என்னை கடந்து போகிறது, முற்பிதாக்களின் சாபம் என் தலைமுறையை கடந்து போகிறது. பாதை பொல்லாப்பு என் கூடாரத்தை அணுகுவதில்லை, அணுகுவதில்லை. கடந்து போகிறது, கடந்து போகிறது. என் தலைமுறை ஆசீர்வாதமான தலைமுறை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். அதை நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், என் வாயினாலே நான் அதை அறிக்கை பண்ணுகிறேன். எப்பொழுதும் எப்பொழுதும் நான் அறிக்கை பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவேன். ஜெயம் பெற்றுக்கொள்ளுவேன், ஆசீர்வாதமாய் திகழுவேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதயத்தில் விசுவாசித்தேன், வாயினால் அறிக்கை செய்வேன். இதயத்தில் விசுவாசித்தேன், அறிக்கை செய்வேன். 30, 60, 100 மகிழ்வோடு அறுத்திடுவேன். 30, 60, 100 மகிழ்வோடு அறுத்திடுவேன். புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாட்கள் எல்லாம் இயேசுவை பாடிடுவேன்.
எல்லாரும் சொல்லுங்க, இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வேன். இதயத்தில் விசுவாசித்தே வாயினால் அறிக்கை செய்வேன். இதயத்தில் விசுவாசித்தே அறிக்கை செய்வேன். எல்லாரும் திரும்பவும் சொல்லுங்க, நான் எனக்கு சாபம் இல்லை, எனக்கு பரம்பரை சாபம் இல்லை, எனக்கு சாபத்தின் கட்டு இல்லை, நான் ஒரு ஆசீர்வாதம், நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், என் மனைவிக்கு என் கணவனுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம், என் வீட்டுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் என்று அறிக்கை செய்வேன். என் வேலை ஸ்தலத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதம், என் சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அறிக்கை செய்வேன். இதயத்தில் விசுவாசித்தே அறிக்கை செய்வேன். ஒப்பாது அறுபூரத்தனையாய் மகிழ்வோடு அருந்திடுவே. ஒப்பாது அறுபது தனையாய் மகிழ்வோடு அருந்திடுவே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே. இன்று முதல் ஒரு புது வாழ்வு. சாபம் இனி இல்லை. ஆமே. என் பாவங்களை மன்னித்தவர் என் சாபங்களையும் முழுவதுமாக முறித்து விட்டார். ஆமே. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் ஓ க்ளோரி. அப்படியே கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சாபத்தை முறித்தவரே ஸ்தோத்திரம். சாப கட்டுகளை உடைத்தவரே ஸ்தோத்திரம். என் மனதிலே இருந்த அந்த கட்டுகளையும் தடைகளையும் இன்றைக்கு உடைத்தவரே ஸ்தோத்திரம். என் அவிசுவாச கட்டை உடைத்தவரே ஸ்தோத்திரம். வாய் அறிக்கை பண்ண முடியாதபடி கட்டப்பட்டிருந்த அந்த நாவின் கட்டை அவிழ்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் இதயம் இதை பூரணமாய் விசுவாசிக்கிறது. என் வாய் இதை நிறைவாய் அறிக்கை பண்ணுகிறது. நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஒரு ஆசீர்வாதம், நான் அநேகருக்கு ஆசீர்வாதம். என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால், ஆமே ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் சிலுவை பலியினால், என் இயேசு கிறிஸ்து என்னை நீதிகரித்தபடியினால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. இனி என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆயிரம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய கிருபை என் சந்ததிக்கு உண்டு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். பரலோகத்தில் பொக்கிஷங்களால் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி சாபம் இல்லை, இனி பிசாசின் கிரியை இல்லை, இனி மந்திரவாத வில்லி சூனியம் இல்லை. ஆமென். இனி வியாதி பலவீனம் இல்லை, இனி அகால மரணம் இல்லை, இனி எலும்பு முறிவுகள் இல்லை, இனி ஆபத்து மோசங்கள் விபத்துகள் இல்லை, இனி மருத்துவமனை படுக்கைகள் இல்லை. கட்டுகளை உடைத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் கிரியைகளை அளித்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்திலே அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் ஓ சந்தேகத்தினாலும் நான் இடம் கொடுத்திருந்தேனே, அதை மன்னித்து இந்த காலை வேளையில் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம், விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களா இருப்பார்கள். என் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். என் சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குலமது ரக்கமல மொக்கமர மௌதுரி அந்தல மௌசல மௌக்கமௌரி ஆல மௌசல உரமல மர மௌதரமல மௌக்கமௌரி அந்தல. ஆமே. நாம் எல்லா கட்டுகள் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாபம் என்னும் மாய தோற்றங்கள், மந்திரவாதம் என்னும் மாய தோற்றங்கள், வியாதி என்னும் மாய தோற்றம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, பனி விலகிறது போல, சூரியனை கண்ட பனி விலகிறது போல அவைகள் விலகி ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் அம்மே துளிர் விடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Ula Rama Shatara Dula Hatara Vakama Vriandala. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Parloga Pidave Nalla Tagapane. Sakala Asirvada Turkum Uttum Varevadama Yerikarabare. எங்களை நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை கிறிஸ்து இயேசு மூலம் எங்களுக்கு தந்தவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் பாவமர கழுவப்பட்ட பொழுதே பாவத்தினால் வருகிற சாபத்தையும் முழுவதையும் கழுவி மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாருக்கு தீமை செய்தோமோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானபடியினால் அந்த சாபம் முழுவதும் எங்களை விட்டு நீங்கி போனதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்த அழகான வசனங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்ற அழகான வார்த்தை, அதை அறிக்கை செய்து விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெயம் பெற உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் வாய்கள் கூசி போயிட்டு என்கிற வார்த்தை இனி சொல்லப்படுவதில்லை. ஒரு புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறேன் சொன்னீங்க, அந்த புது உடன்படிக்கை சிலுவையில ஸ்தாபித்து எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரம்பரை சாபங்கள் எல்லாம் முறித்து போட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட வீட்டை வாதை கடந்து போயிட்டோ, அதே போல சாபமோ எங்கள் தலைமுறை கடந்து போனதற்காக ஸ்தோத்திரம். அது எங்கள் பிள்ளைகள் தலைமுறையிலும் இறங்கவே முடியாது. ஏனென்றால் 1000 தலைமுறைக்கும் நீர் நன்மை செய்கிறவர் அல்லோ. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டீரு. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம் இரத்தத்தால் நீதிகரித்து பிதாவுக்கு முன்பாய் நீதிமான்களாய் நிறுத்தினீரே, ஸ்தோத்திரம். எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவைகளை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து நான் ஒரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்ற சிந்தையோடு வாழ நிச்சயமாய் அப்படியே ஆக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் பொறுப்படும் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களுக்குள் பிரதிபலிக்கட்டும், ஒலிக்கட்டும், வாழ்விலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.